அஸ்மத் குருப்பியோ நமக. பெரியாழ்வார் திருமொழி 3:10 8வது பாசுரம். வாழாவாகிலும் காணகில்லார் பிறர் மக்களை மையன்மை செய்து தோளாலிட்டு அவரோடு திளைத்து நீ சொல்லப்படாதன செய்தாய். கேளாய் ஆயர் குலத்தவரி பழி கெட்டேன் வாழ்வில்லை. நந்தன் காளாய் உன்னை அறிந்து கொண்டேன் உனக்கு அஞ்சுவன் அம்மம் தரவே. இந்த இடத்துல கண்ணா, நீ விஷமம் செய்யாமல் சும்மா இருந்தாலும் உன்னிடம் பொறாமை உள்ளவர்கள், உன்னை காண வேண்டாதவர்கள், அவர்கள் இப்படி இருந்தாலும் நீ அயலார் பெண்ணை உன்னுடைய பேச்சினாலே மயக்கினாய் போலும். மேலும் அவர்களை தோளால் அணைத்திட்டு அவர்களோடு விளையாடி பல காரியங்களை செய்தாய். ஆயர் குலத்தவர்கள் இந்த பழிகளை கேளார்கள். இந்த பழிகளை கேட்ட நான் பெரும் பாவியாயிருக்கிறேன். எனக்கு இந்த ஊரில் இனிமேல் வாழ்வில்லை. நந்தகோபருக்கு அழகியதாக ஆள்பட்ட பிள்ளாய், நந்தகோபன் பிள்ளையே, உன்னை அறிந்து கொண்டேன், உனக்கு அம்மம் தர அஞ்சுவேன். நந்தன் காளாய் அப்படின்னா நந்தர்க்கு ஆளா அப்படின்னு வியாக்கியானம் இடுகிறார் மணவாள மாமுனிகள். ஸோ இந்த பசும்புல் சாவ மிதியாத ஸ்ரீ நந்தகோபாருக்கு பிள்ளையா இப்படி விஷமம் பண்ணுறான் அப்படின்னு கேட்குறாளாம். தாய்மார் மோர் விற்க போவர், தகப்பன்மார் கற்றா நிறை பின்பு போவர், நீ ஆய்பாடு இளங்கன்னிமார்களை நேர்படவே கொண்டு போதி, காய்வார்க்கு என்றும் முகப்பனவே செய்து கண்டார் கலரத் திரியும், ஆயா உன்னை அறிந்து கொண்டேன் உனக்கு அஞ்சுவன் அம்மம் தரவே. கண்ணா இடைச்சேரியிலுள்ள இளம் பெண்களை தங்கள் வீட்டிற்கு காவலாக வச்சுட்டு அவர்களின் தாய்கள்னால் மோர் விற்கிறதுக்கு வெளியில் போயிடுவாள். அவளுடைய அப்பால்னா இளம் பசுக்கூட்டங்களையும் கன்றுகளையும் மேய்க்கிறதுக்கு கூட்டின்னு போயிடுவாள். அந்த சமயத்தில் நீ வந்து என்ன பண்ணுவ, அந்த இளம் சின்ன குழந்தைகள் சிறுமிகளை நினைத்தபடி இஷ்டமான இடங்களுக்கு கொண்டு போய் மயக்கி அவர்களோடு பேசி சந்தோஷமாக இருந்து வருகிறாய், விளையாடி வருகிறாய். உன்னை பழிக்கின்றவர்களுக்கு இந்த செய்தி இன்னும் அதிக சந்தோஷம் அடைய செய்கிறது, அதாவது அதிக கவலை அடைய செய்கிறது. உனக்கு அனுகூலராய் உள்ளவர்களுக்கும் உன்னை வெறுத்து சொல்லும்படியாக திரிகின்ற ஆயர் குட்டியே, உன்னை அறிந்து கொண்டேன் உனக்கு அம்மம் தர அஞ்சுவன். அதாவது இந்த இடத்துல சந்தோஷங்கிறது சர்காஸ்டிக்காக சொல்கிறது. தொத்தார் பூங்குழல் கன்னி ஒருத்தியை சோலை தடங்கொண்டு புக்கு, முத்தார் கொங்கை புணர்ந்திரான் ஆழிகை, மூவேழு சென்ற பின் வந்தாய், ஒத்தார் கொத்தன பேசுவர் உன்னை உறப்பவே நான் ஒன்றும் மாட்டேன், அத்தா உன்னை அறிந்து கொண்டேன் உனக்கு அஞ்சுவன் அம்மம் தரவே. கொத்து கொத்தான புஷ்பங்களை அணிந்த கூந்தலை உடைய ஒரு குழந்தையை, ஒரு சிறுமியை கூட்டுக்கொண்டு விசாலமான சோலையிலே நேற்று இரவு அழைத்து போய் அவளுடைய முத்து வடம் அணிந்த கொங்கைகளோடு புணர்ந்து 3 யாமங்கள் கடந்து நீ பின் எங்கள் வீட்டுக்கு வந்தாய். நீ இவ்வாறு விஷமம் செய்வதால் உன்னை குறித்து வேண்டுவோர் வேண்டினபடி பழி சொல்கிறார்கள். உன்னை வாயால் அதட்டக்கூட எனக்கு கொஞ்சமும் சக்தி இல்லை. நாயகனே, உன்னை புரிஞ்சுட்டேன், உனக்கு அம்மம் தர அஞ்சுவன். பெரியாழ்வார் அனுபவம் ரொம்ப ஆச்சரியமான அனுபவம். காரார் மேனி திறத்து எம்பிரானை, கடிகமல் பூங்குழல் ஆய்ச்சி, ஆரா என்னமுதன்ன தருவன் நான் அம்மம் தரேன் என்ற மாற்றம், பாரார் தொல்புகழான் புதுவை மன்னன் பட்டர்பிரான் சொன்ன பாடல், ஏறார் இன்னிசை மாலை வல்லார் இருடிகேசன் அடியாரே, மேகம் போல திருமேனி நிறம் கொண்ட கருத்த அழகான கண்ணன், அவன் குறித்து வாசனை வீசும் பூக்கள் அணிந்த கூந்தலை உடைய யசோதை, நீ எவ்வளவு குடித்தாலும் உனக்கு திருப்தி பெறவாத இந்த இனிய முளைப்பாலை இதுவரை உனக்கு உண்ணத்தந்த நான், இன்னைக்கு உன் சொரூபத்தை தெரிந்ததனாகையால் இனிமேல் உனக்கு பால் தர அஞ்சுவேன் என்று சொன்ன இந்த பாசுரத்தை அருளி செய்த ஸ்ரீவில்லிபுத்தூரின் மன்னரான பெரியாழ்வாருடைய இந்த பாடல்களை அழகாக இனிய இசையோடு கூடிய இந்த சொல் மாலையை ஓத வல்லவர்கள், சொல்ல வல்லவர்கள், இதை அர்த்தத்தை கேட்க வல்லவர்கள் ரிஷிகேசனான எம்பிரானுக்கு அடிமை செய்யப் பெறுவார்கள். ஆழ்வார் திருவிழிலே சரணம். அடியேன். தன்யோஸ்மி.